அனைவருக்கும் வணக்கம் நவம்பர் எயிட்டீன்த் வெட்னஸ் டே ஹிந்து சென்னை டிசன் முக்கியமான நியூஸ் எலெக்ஷன் பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட் பேஜில் ஃபேக் நியூஸை குறைக்கிறதுக்காக என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுருக்கீங்க என்னென்ன சட்டங்கள்லாம் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து கவர்மெண்ட்டை கேட்டிருக்காங்க ஸோ இதை பற்றி கவர்மெண்ட் என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கலாம் என்னென்ன சட்டங்கள் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஸோ இது டிஜிட்டல் கவர்னன்ஸு டேட்டா ப்ரொடெக்ஷன் ஓகே ஸோ இ கவர்னன்ஸு இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக கருதப்படுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்களோட கவர்மெண்ட்டோட சைடில் இருக்கக்கூடிய ரெப்ளை வந்து வரட்டும் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து புதுசாக ஏதாவது இனிஷியேட்டிவ் பண்ணாங்கன்னா அதையும் நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து நேரடியாக எடிட்டோரியல் அதில் அர்மீனியா அஜர்பைஜான் பற்றின நியூஸ் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து ஏற்கனவே சண்டை இருந்தவங்க சமாதானத்துக்காக போர் நிறுத்தம்லாம் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதோட ஃபாலோ அப் தான் அங்கே கொடுத்துருக்குறாங்க நம்ம ஜஸ்ட் அர்மீனியா அஜர்பைஜானோட பைஜானோட லொகேஷன் லொக்கேஷன் அதோட நெய்பரிங் கண்ட்ரிஸ் எல்லாமே பார்த்துட்டாலே போதும் அடுத்தது ஷிஃப்டிங் சான்ஸ் ஃபார் ஏஷியன் எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறது ஜிஎஸ் பேப்பர் த்ரீயில் வந்து வரக்கூடியது அதாவது ஏஷியன் நாடு ஏஷியன் கண்ட்ரீஸ்லாம் வந்திருக்கு இல்லையா ஸோ இவங்களில் காம்படிஷன் வந்து ஜாஸ்தியாகுது இந்தியாவுக்கு பெரிய வேலைகள் வந்து காத்திருக்கு ஸோ தனத்தான எக்யூப்மெண்ட் எக்யூப் வந்து நிறைய பண்ணிக்கணும் உள்ளுக்குள்ள ஸ்கில் டெவலப்மெண்ட் விஷயங்கள்லாம் அதிகமாக பண்ணணும் அப்போ தான் ப்ரொடக்ஷன் வந்து ஜாஸ்தியாக பண்ண முடியும் மற்ற உலகளாவிய லெவலில் முக்கியமாக ஆசியா நாடுகள்லேருந்து ஆசிய பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள்லேருந்து வரக்கூடிய காம்படிஷன் வந்து நம்மளால கோப்பை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிக்கல் வந்து பேசுது ஸோ அதில் வந்து ஏஷியன் ட்ராமா அப்படின்ற அந்த வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க அதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பாலிசி டியலிசம் அப்படின்ற அந்த வார்த்தைகள்லாம் கொடுத்துருக்காங்க இதை நம்ம நோட் பண்ணிக்கணும் இதுக்கு பேசிக்காக வந்து ஃப்ரீ ட்ரேடு அப்படின்னா என்ன ப்ரிஃப்ரன்ஷியல் ட்ரேட் அப்படின்னா என்ன நம்ம எந்தெந்த நாடுகள் கூட அதாவது இந்தியா எந்தெந்த நாடுகள் கூட ஃப்ரீ ட்ரேடெல்லாம் பண்ணியிருக்கு ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட்லாம் வந்து பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ ரொம்பவே முக்கியம் ஃபார் ஜிஎஸ் பேப்பர் த்ரீ ஆஸ் வெல் எஸ் ஃபார் பிலிம்ஸ் அடுத்தது ஸ்டடி ஹைலைட்ஸ் ஆன்லைன் எஜிகேஷன் ஓஸ்ன்னு சொல்லியிருக்கிறது எஸ்ஏக்கும் அதுக்கப்புறம் டிஜிட்டல் எஜுகேஷன் டிஜிட்டல் இந்தியா அப்படின்றதுக்கு கீழே வந்து வரக்கூடிய ஒரு நியூஸ் தான் ஸோ அதில் வந்து இப்போ கோவிட் நைன்டீன் சமயத்தில் நிறைய டிஜிட்டல் எஜுகேஷன் ஆன்லைனில் வந்து போகிறதுனால அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்றத பற்றி இது வந்து பட்டியல் போட்டிருக்காங்க ஸோ இதை க சர்வே வந்து எடுத்தது ஆசிம் பிரேம்ஜி யூனிவர்சிட்டி பெங்களூர் ஸோ அவங்க ரொம்ப பிரசித்தி பெற்ற யூனிவர்சிட்டி ரெண்டாவது இது வந்து ஒரு கவர்மெண்ட்டோட சைட்லேருந்தே எடுக்கிறதுக்கும் ஒரு ப்ரைவேட் வந்து இந்த டேட்டா வந்து எடுத்து கொடுத்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு எடுத்துற ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது ஸோ அப்போது கவர்மெண்ட்டோட சைடு இப்போ ஆன்லைன் எஜுகேஷன் பண்ணணுன்னு சொல்லி பிளாட்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் அவங்க வந்து கணக்கு எடுத்துப்பாங்க கவர்மெண்ட்டோட சைடிலேருந்து ஸோ அதுக்காக என்னென்ன குறைகள்லாம் வந்துருக்குது ஆன்லைன் எஜுகேஷனில் அப்படின்றதுக்காக நம்ம இதெல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்து பேஜ் நம்பர் நைனில் கன்ஃப்ரான்ஸ் ஸ்பானர்ஸ் ஸ்பான்சர்ஸ் ஆஃப் டெரர் அப்படின்னு சொல்லியிருக்கு அதாவது டெரரிசத்துக்கு வந்து பண உதவி பண்ணுறவங்கள நம்ம வந்து எதிர்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி மோடி அவர்கள் வந்து பேசியிருக்காரு ஸோ பிரிக்ஸ் மீட்டில் வந்து பார்த்தோம்னா விர்ச்சுவலாக மீட் பண்ணி பேசியிருக்காங்க ஸோ இது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கப்படுது இதில் சில ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்ற மாதிரியான சில ஸ்கீம்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாமே நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் இவரோட பேச்சுக்கள் அதாவது பிரைம் மினிஸ்டரோட சாரோட பேச்சு வந்து எந்த மாதிரி இருக்குது எதனோட எந்த நோக்கத்தில் இந்தியாவோட இந்தியாவோட தன்மை வந்து இவரோட பேச்சில் எப்படி வெளிப்படுது அப்படின்னு தான் நம்ம நோட் பண்ணணும் அதுக்கு அடுத்தது மோடி ஸ்பீக்ஸ் வித் பிடென் அஃபம்ஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டைஸ்ன்னு சொல்லியிருக்கு அதாவது அமெரிக்க புதுசாக ஐ மீன் அமெரிக்க பிரசிடண்டாக புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க இந்த பிடெனுக்கு வந்து அவர் பேசியிருக்காரு நம்ம நாட்டு பிரதமர் ஸோ இருதரப்பு ஒரு விஷயங்கள் குறித்து ஆராய்ச்சிருப்பாங்க ஸோ அமெரிக்கா வந்து ஃபுல்லாக ஃபார்முலா ஒரு பதவி ஏற்று பிற்பாடு இந்தியாவை பற்றி என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட் வந்து விடுறாரு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ அவர் பதவி ஏற்றுக்கிற வரைக்குமே அவரோட வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிரசிடென்ட் எலக்ட் ஜோப்டன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க அதை நம்ம பார்க்க முடியுது ஸோ அவர் பதவி ஏற்றதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு இந்தியாவை பற்றி என்ன பேசுகிறாருன்றதை நோட் பண்ணிட்டால் போதும் அது பேஜ் நம்பர் டெனில் இருக்கிற ஆர்சிஇபி ரீஜினல் காம்ரிகென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்றது பார்த்தினா ஒரு ஆர்டிக்கில் கொஷின் அண்ட் ஆன்சரில் வந்து போட்டிருக்காங்க முழுசாக பார்த்துருங்க ஸோ இதில் நிறைய இந்தியா வந்து இதில் ஆகாது இருக்குது இல்லையா இன்னும் மெம்பர் ஆகலை ஸோ அப்போ அதுக்கான காரணங்கள் அதை பற்றிலாம் விளக்கி சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கான ப்ளஸ் மைனஸ் பற்றிலாம் பேசியிருக்காங்க ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க கொஷின் அண்ட் ஆன்சரில் இருக்கிறதுனால ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அடுத்தது நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்துட்டு உமன் ஒர்க்கரோட அளவு நம்பர் வந்து பார்த்தோன்னா குறையிறத பற்றி ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை நம்ம வந்து ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணி வச்சுக்கணும் ஸோ உமன் எம்பவர்மெண்ட்டு ஈக் ஜெண்டர் ஈக்குவிட்டி அதுக்கப்புறம் லேபர் பார்ட்டிசிபேஷன் ரேட் அப்படின்ற அந்த கேட்டகரிங் கீழே வந்து எக்கனாமியில் ஆன்சர் எழுதுறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வேர்ல்டு நியூஸ் அந்த வேர்ல்டு நியூஸில் முக்கியமாக டு ஓப்பன் அப் சைனீஸ் பேக்கடு போர்ட்டு சிட்டின்னு சொல்லியிருக்கு இல்லையா ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந் ஸ்ரீலங்காவில் சைனா வந்து என்னென்ன மாதிரியான ஒர்க்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ இது வந்து சைனீஸோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக பார்க்கப்படுது ஸோ ஒருவேளை அவங்க ஸ்ரீலங்கா வந்து சைனாஸ் கூட வந்து போக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா நமக்கான ஒரு ரோல் வந்து ஒரு கொஷினபிளாக இருக்குது ஸோ அவங்க ஸ்ரீலங்காவோட சாயில் வந்துட்டு இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனாலையும் நம்ம ஸ்ரீலங்கா கூடயும் மால்தீவு கூடயும் நம்மளோட இந்தியா சம்மந்தமான ரிலேஷன்ஸை அதிகப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து இருக்கிறோன்றதை நம்ம நோட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பெரு பற்றி சொல்லியிருக்காங்க பெருவில் வந்து ஒரு தேர்டு பெரு கெட்ஸ் இட்ஸ் தேர்ட் பிரசிடெண்ட் நீ ஒரே வாரத்துக்குள்ள ஒரு மூணு பிரசிடண்ட் அப்படின்றவங்க மாறிவிட்டாங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கலாம் பெரு அப்படின்றது ஒரு குட்டி நாடு சவுத் அமெரிக்காவில் இருக்கிற பிரேசில் கூட பிரேசில் ஆமாம் பிரேசில் கூட வந்து ஒரு பார்டர் வச்சுருக்கக்கூடிய ஒரு நாடு தான் ஏன்னா பிரேசில் கூட பார்டர் வைக்காத நாடுன்னு சொல்லிட்டு ரெண்டே ரெண்டு தான் இருக்குது சவுத் அமெரிக்கன் காண்டினெண்ட்டில் ஒன்று வந்து ஈகோடார் இன்னொன்று வந்துட்டு சிலி அப்படின்றது தான் ஸோ இதோட ஜியாகிராஃபிக்கல் லொக்கேஷன் கேபிட்டல் கர கேபிட்டல் கரன்சி இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் லேட்டின் அமெரிக்காவில் இருக்கிறது ஸோ இதை பற்றி எதாவது பெருவோட ப்ரெசிடண்ட்டை வந்து நம்ம நாட்டுக்கு வர்றாங்க இல்லை நம்ம நாட்டுக்காரங்க அங்கே சவுத் அமெரிக்கா போகிறாங்கன்னா அப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும் பேஜ் நம்பர் டுவெல் அதில் பிஸ்னஸ் பேஜ் அதில் சிட்டிஸ் நீடியா ரீசெட் அஸ் பேண்டமிக் எக்ஸ்போஸ்டு ஃபைட்டிலிட்டிஸ் ஃபைட்டிலிட்டிஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கறதையும் நம்ம பார்த்துக்கணும் பிஎம்மோட ஸ்டேட்மெண்ட் ஆசூஷுவல் இந்தியாவோட ஜிடிபி வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கோல்டு மேன் அப்படின்றவங்க வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்கலாம் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சினால் என்ன அவங்களோட ஒர்க் வந்து என்ன அவங்க எதை எதை எந்தெந்த கிரெட்டீரியாலாம் வந்து வச்சு ஒரு நாட்டோட வளர்ச்சியை வந்து ஜிடிபியை வளர்ச்சியை வந்து தீர்மானிக்கிறாங்க அப்படின்றதை நோட் பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஐஎம்எஃப் வந்து சொல்லுவாங்க வேர்ல்டு பேங்க் சொல்லுவாங்க வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் வந்து இந்தியாவோட வளர்ச்சியை வந்து எந்த அளவுக்கு மதிப்பிட்றாங்க ஜிடிபியை வந்து மதிப்பிட்றாங்க அப்படின்றத நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இதோட இன்னைக்கு நியூஸ் பேப்பர் வந்து நியூஸ் செலெக்ஷன் வந்து முடியுது மற்றும் ஒரு நியூஸ் செலக்ஷன் வீடியோவில் சந்திக்கலாம் அனைவருக்கும் நன்றி